ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஃப்ரீ டைம் தமிழ் பை மீனா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்த ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், 2 இயர்ஸாக நம்ம வீட்டுக்கு வராது இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக பல்காக வந்துட்டு அந்த ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. வாங்க, என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் 2 வருஷம் கழித்து வந்துட்டு இந்த பார்சல் வந்திருக்கு. நான் எத்தனையோ டைம் ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நான் போகல. அதுக்கு லாஸ்ட் இயர் போகும்போதும் 4 டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, எடுத்துன்னு வர முடியல. இந்த டைம் வந்துட்டு சென்னை டு பெங்களூர் நான் 2 டைம்ஸ் நான் போயிட்டு வந்தேன், அப்பயும் முடியல. 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஊரில் திருவிழா நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு அம்மா கையாலே திருப்பி வந்துட்டு சாமி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல. இது லக்ஷ்மி. அங்கே வீட்டில் எடுக்கும் போதும் கரெக்டாக எனக்கு அப்படி தான் அமைஞ்சி, லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி வந்துச்சு. இங்கே ஓப்பன் பண்ணும்போதும் பாருங்கள், சரஸ்வதி விநாயகர் லக்ஷ்மி மூணும் வந்துட்டு சேம் அம்மா வீட்டில் இதே மாதிரி செட்டு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு 2 இயர்ஸ் ஆகிட்டு லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு அம்மா வீட்டுக்கு. அப்புறமேட்டு அக்காவுக்கு ஒரு செட்டு, எங்களுக்கு ஒரு செட் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த டைம் சீக்கிரமே வந்துடுச்சு. நான் 2 இயர்ஸ் ஆகி இன்னும் வரலன்னு சொன்னேன்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஷெடி பாபா தான். டேடி வந்து ஷெடிக்கு போயிருக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், டேடி அங்கேருந்து வரும்போது பாபா வாங்கி வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க போயிட்டு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, 2 இயர்ஸாக வரல. இந்த இயர் எண்டில் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு பாபா. கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நம்ம சொன்னது நாம தான், ஆனால் நம்ம வீட்டுக்கே பாபா வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா லக்கி தான் நான் சொல்லுவேன், நம்ம வீட்டுக்கு வரல பாபா, அக்கா வீட்டுக்கு ஃபஸ்ட்டே போயாச்சு. டேடி வாங்கி வந்து 1 மந்த் கூட வீட்டில் இல்லை பாபா, 1 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு பாபா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் பாபாவுக்கு எப்படி பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வெள்ளி வேலை பாபா வந்துட்டு எங்கள் மேரேஜ் அப்போ வந்துட்டு யாரோ கிஃப்ட் பண்ணியிருந்தது. இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு இங்கே வேளச்சேரி நியர்பை ஒரு கோயில் இருக்குது, பாபா கோயில், நான் அங்கே வாங்கினேன். நான் அந்த பாபா என்னென்னா அப்பப்போ கீழே விழுந்துடும், அப்போ கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் இல்லையா, என் கோபமாக இருக்கும், ஏன் பாபா என் வீட்டில் மட்டும் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இல்லை, அந்த ஸ்டோன்து கீழே வந்து அப்பப்போ வெளியில் தொட்டு கொஞ்சம் பேஜாராக இருக்கும். அதுக்கே தான் வந்துட்டு நான் ஷீடிக்கு வந்துட்டு டேடிக்கு போகும்போது நான் சொல்லியிருந்தேன், வாங்கி வாங்க டேடின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கிட்டாங்க. ஹாப்பியாக வந்துட்டு பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் சூப்பராக வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுவும் பாருங்கள், வரும்போது சும்மா வரல, லக்ஷ்மியும் சரஸ்வதி விநாயகர் மூணு பேரையும் கூட்டினு வந்திருக்காங்க. அம்மா கூட அதான் சொல்லியிருந்தாங்க, நீ வரல வரலன்னு ஃபீல் பண்ணேன்னு இருந்தேன், பாரு நீ 4த்தையும் ஒன்றா கூட்டின்னு போகிற வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாபா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பண்ணி மட்டும் வச்சு பூஜை ரூமில் வச்சுட்டு இருந்தேன் எல்லா சிலைங்களும். ஆனால் அபிஷேகம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் அபிஷேகம் பண்ணலாம், வந்து டயர்டில் வந்து நான் பண்ணலை, இப்போ தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். வாட்டரில் வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு மந்திரம் ஸ்லோகம் எதுவும் தெரியலையா, பரவாயில்ல, இன்னுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாபாவை நல்லா கும்பிட்டுங்க. ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் சொன்னால் கூட போதும் சொல்லிட்டு ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்கள். தேர்ஸ்டே வந்து நீங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங் கூட நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து மார்னிங்கே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், பிகாஸ் வந்துட்டு பாப்பா வந்துட்டு இன்னும் தூங்கின்னு இருக்கா, இப்போ தான் எல்லாம் போகிறா, அவள் எழுற டைம்குள்ளே நம்ம முடிச்சிடலாம், அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம பூஜை பண்ண முடியும், இல்லைனா வந்து டிஸ்டர்ப் பண்ணி நேருப்பா குழந்தை. பாருங்கள், நான் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்னு சொல்லிவிட்டு அழகாக வந்துட்டு நான் பூஜை வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பண்ண பால் அபிஷேகம் பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம் ஒரு டவல் செப்பரேட்டாக சாமிக்குன்னு வச்சுருங்க எப்போவுமே, அதே வந்து யூஸ் பண்ணியிருக்கு. எவ்ரி தேர்ஸ்டே வந்து நீங்கள் இது மாதிரி கூட பண்ணலாம். சில பேர் வந்து தயிரில் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் விருப்பம்னா, இல்லை எனக்கு அபிஷேகமே எனக்கு பண்ணுறது தெரியாதுமா என்றவங்க வந்துட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பால் நீங்கள் வச்சா கூட போதும் சாமிக்கு இல்லையா. பால் இல்லைனா கூட கல்கண்டு எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்போவுமே இருக்கும், கல்கண்டு கொஞ்சம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. இப்பாருங்க, நான் வந்துட்டு மஞ்சளும் சில பேர் சந்தனம் கூட வைப்பாங்க, சந்தனம் ஒன்றும் ரொம்ப நல்லது, சாந்தமாக இருக்கும். மார்பலில் வந்துட்டு எல்லோ கலர் நம்ம மஞ்சள் வச்சா அதை அப்படியே பிடிச்சிடுது, வேண்டான்றவங்க எப்படினா சந்தனம் எப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மங்கள்கரமாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. இப்பாருங்கள், நான் மஞ்சள் குங்குமம் வந்துட்டு சாமிக்கு வச்சுட்டேன். எப்போவுமே வந்து கீழேருந்து மேலே போங்க, நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வீடியோ ஒரு கையில் வந்து மொபைல், இன்னொரு கையில் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிற தொட்டு நான் மேலேருந்து கீழே வந்துட்டு எப்போவுமே கீழேருந்து மேலே போங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது. பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வச்சுட்டு அங்கே மடி மேலே எல்லாம் இருக்கிற குங்குமம் இப்போயே நீங்கள் தொடச்சிடுங்க, எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அது அப்படியே மார்க் பட்டு பட்டு அப்படியே வந்துட்டு அது ரெட் கலராக மாறிடும், அமைட் வந்து கொஞ்சம் வந்து ஷேடோவாக தெரியும். பாருங்கள், எங்கள் வீட்டில் செப்பரேட்டாக பூஜை ரூம் இல்லை,
ஒரு ஷெல்ஃபில் தான் வந்துட்டு நான் பூஜை ரூமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரூம், நாங்கள் இல்லை பக்கத்து ரூமில் இருக்கிற வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பாபா வந்து ரெடி ஆகிடுச்சு. மூணு சாமிங்களால் வச்சுட்டேன். ஒன்று நான் பாபாவுக்கு வந்துட்டு, பின்ன வந்துட்டு லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகருக்கு வந்துட்டு நான் ஒன்றும் மனம் வாங்கலை. இப்போதைக்கு உட்டில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூ வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஸ் பூ மட்டும்தான் கிடச்சிச்சு. இப்போ இந்த செடியில் விட்டு துளசி எடுத்துனா நான் சாமிக்கு வச்சுருக்கேன். வெங்கடேஷ் பிள்ளைங்களுக்கு கிருஷ்ணர் கூட இருக்காரு, கிருஷ்ணருக்கு எல்லாம் பின்ன பாபாக்கெல்லாம் துளசி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். நான் சாமியை வேண்டிகிட்டே இருந்தேன், கரெக்டாக பூ விழுந்து பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டே வச்சு பூஜை பண்ணும் போதும், அன்றைக்கி வெறும் ஹோட்டலில் தான் நான் பூஜை பண்ணேன், அன்னி கூட அதே மாதிரி தான் அழகாக வந்து விழுந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் லைவில் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சாம்பிராணி ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். நீங்கள் ஊதுபத்தி கூட காமிக்கலாம், சாம்பிராணி கூட காமிக்கலாம், இல்லை அந்த புகையெல்லாம் போட்டு நம்ம போனோடய அந்த சாம்பிராணி கூட காமிக்கலாம். நான் வந்துட்டு இந்த சாம்பிராணி தான் இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அர்லி மார்னிங்கே வந்துட்டு நான் பூஜை முடிச்சிட்டேன். இன்றைக்கி தேர்ஸ்டே, அதுவும் நீங்கள் என்ன வேண்டுறதா இருந்தாலும் தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் வேண்டிட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி விரதம் இருங்க. நான் வியாழக்கிழமை வந்துட்டு விரதம் இருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் விட்டுட்டு இருந்த சென்டர் வந்து சொன்னேன் இல்லையா, 2 இயர்ஸாக பாபா வீட்டுக்கு வரல, நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். அப்போ ரெகுலராக நானும் பூஜை பண்ணலை. அகெயின் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. இப்போ தான் வந்து அமைதி ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஹாப்பி ஆகிட்டேன். பாபா வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம வந்து விரதம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னிலேருந்து தான் நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 9 வாரமும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நான் ஆர்த்தி எடுத்துட்டேன். சாமிக்கு சாம்பிராணி காட்டிட்டு ஆர்த்தி எடுத்துட்டேன். நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினச்சி நடக்கணுன்னா மஞ்சள் துணியில் 11 ரூபாய் இல்லை 1 ரூபா கூட நீங்கள் முடி வச்சுட்டு கூட நீங்கள் சாமியை நல்லா வேண்டிக்கலாம் பூஜை பண்ணும் போது. நான் முடியை கனிக்காலம் எதுவுமே கட்டலை. ஏன்னா உனக்கு கட்டினதே ஒன்று எடுத்துன்னு போய் நான் செலுத்தில் ஷேடிக்கு போகல. அது ஷேடிக்கு போகிறத ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாபா வந்துட்டார் இல்லை, பாலும் அவலில் வந்து வச்சுருக்கேன். அவல் பாயசம் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கெட்டியாக வந்துட்டு நான் பண்ணிட்டேன் இந்த டைம் அவல் பாயசம். ஏன்னா கிருஷ்ணரும் வீட்டில் இருக்கிற இல்லையா, குட்டி பையன், அவனும் கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பூஜை ரூம்னு சொல்லலாம். குட்டியான பூஜை ரூம் தான், ஆனால் அழகான பூஜை ரூம், அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். பை பை. ஓம் சாய்ராம்.